ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு, நான் வந்து பௌர்ணமி நாள் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருந்த விநாயக பெருமானுக்கும் லட்சுமி தாயாருக்கும் முதல் முதல்ல பூஜை செஞ்சு அவங்கள வந்து நான் வீட்டுக்கு அழைச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விநாயக பெருமானையும் லட்சுமி தாயாரையும் நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோ விலை, அதெல்லாமே வந்து நம்மளுடைய சேனலில் நான் ஃபுல் வீடியோவாக ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அப்படி பார்க்காதவங்களுக்கு நான் வந்து அதோடய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு அம்சமான ரெண்டு சிலையுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெய்வ கடாட்சமாக இருக்கும். முகமெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அம்சம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லட்சுமி தாயார் முகம்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். அதே போல் விநாயகப் பெருமானுடைய உருவமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக செஞ்சுருந்தாங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி தாயாரையும் விநாயக பெருமானையும் நம்ம வீட்டில் பௌர்ணமி நாளில் நான் பூஜை செஞ்சு உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஒரு 2 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாய்ஸ் கொடுக்காமல் அப்படியே வீடியோ கொடுத்துருந்தேன். ஏன் அப்படின்னா பக்கத்தில் வந்து சிவில் ஒர்க் நடந்ததுனால பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஃபுல்லாக சவுண்டாக இருந்தது. என்னால் வந்து தனியாக வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, அதனால தான் மியூசிக் ஆட் பண்ணி கொடுத்தேன். அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து உங்களுடைய குரல் தான் எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் சிஸ்டர், ப்ளீஸ் தயவுசெய்து அடுத்த வீடியோவுக்காவது குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ஸ் கொடுக்கக்கூடாதுலாம் நான் நினைக்கல. நான் கொடுத்த 2 நாளாக பார்த்திங்கன்னா கோல வீடியோ தான் கொடுத்துருப்பேன். சரி, அதுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், அது கண்ணை பார்க்குறதானே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து ஃபுல் வீடியோவாக நான் வந்து கொடுத்தேன். இனிமேல் எல்லா வீடியோவுக்கும் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் கண்டிப்பாக. இந்த விநாயகப் பெருமானுக்கும் லட்சுமி தாயாருக்கும் எந்தெந்த நாட்களில் பூஜை செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டம் வச்சுட்டேன், பெரிய தட்டம். அதில் வந்து ஒரே ஒரு அரச மறையில் வச்சு அதில் விநாயகப் பெருமானை எடுத்து வச்சுட்டேன். லட்சுமி தாயாரையும் தட்டில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் வந்து மஞ்சள் குங்குமம் அழகாக ஃபஸ்ட்டே வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அபிஷேகம் செய்ய போகிறேன். மஞ்சள் குங்குமம் வச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பூவு 2 தெய்வங்களுக்கும் வச்சு விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கலசம் எடுத்துக்கிட்டேன். கலசக்கூடம் அதில் வந்து தண்ணியில் வந்து மஞ்சள் குங்குமம் பூ மூணுமே கலந்து வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு அதைத்தான் வந்து நான் வந்து அபிஷேகம் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணியில் அபிஷேகம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பாலபிஷேகம் செஞ்சுக்கிறேன். எந்த சிலைகள் நம்ம வீட்டில் வாங்கினாலும் முதல்ல நம்ம அந்த சிலைகளுக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்கணும், அதாவது உயிர் கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம இது மாதிரி ஃபஸ்ட்டு நாள் இது மாதிரி பூஜைகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த பூஜையெல்லாம் என்றைக்கு செய்யலாம் அப்படின்னா பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் செய்யலாம், அமாவாசை நாளில் செய்யலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கர ஓலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த டயத்துலேயும் இது வந்து செய்யலாம். அதாவது சுக்கர திசை அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் வந்து ரொம்ப செல்வ வளமாக பணக்காரராக ஒருத்தர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவருக்கு என்னப்பா அவருக்கு வந்து சுக்கரன் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து செல்வ வளங்களை நம்ம வீட்டுக்கு வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள். இந்த நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா லட்சுமி தாயாரையும் விநாயகப் பெருமானையும் இது மாதிரி வாங்கி வச்சு நம்ம வீட்டில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டில் வந்து செல்வ வளங்கள் குறையாமல் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இப்போது பாலாபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு மறுபடியும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீபாராதனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஆரத்திக்கு அப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா சாரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீப ஆரத்தி எடுத்துகிட்டு மறுபடி தண்ணியில் நம்ம அபிஷேகம் செஞ்சுட்டு மறுபடி உள்ள அபிஷேகத்தை மறுபடி செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பாலாபிஷேகம் முடிஞ்சதும் மஞ்சளில் வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேன். 3 அபிஷேகம், 5 அபிஷேகம், 7 அபிஷேகம், 9 அபிஷேகம் இப்படி நம்ம வந்து ஒற்றைப்படையில் உள்ள அபிஷேகங்கள் செய்யலாம். நான் வந்து ஒரு 3 அபிஷேகம் தான் செஞ்சேன். ரொம்ப நாள் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி விநாயகப் பெருமானும் லட்சுமி தாயாரும் வாங்கி வச்சு வீட்டில் அப்படி அபிஷேகம் செய்யணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது மாதிரி லட்சுமி தாயாருக்கெல்லாம் வந்து இது மாதிரி அபிஷேகம் செய்யணும் ரொம்ப நாள் ஒரு ஆசை மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அது வந்து முகம் வந்து அமைப்பாக இருக்கணும். அப்படி ஒரு சிலையை நான் தேடிட்டே இருந்தேன். நான் கரெக்டாக பார்த்தப்போ இது வந்து மீஷோவில் கிடைச்சது, நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ரேட்டு எல்லாமே நான் அந்த வீடியோவில் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோடய லிங்க்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் அபிஷேகம் முடிஞ்சதும் அடுத்து நான் வந்து மறுபடி மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு தீப ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தில் அபிஷேகம் செஞ்சுக்கிறேன். மஞ்சள் அபிஷேகத்தையும் குங்கும அபிஷேகத்துலேயும் அப்படியே வந்து இந்த அம்பாலையும் இந்த விக்னேஸ்வரரையும் பார்த்துட்டே இருக்கலாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. அப்படியே வந்து கோவிலில் தெய்வங்களே வந்து உட்கார்ந்தது போல் இருந்தது. கோவிலில் இருக்க தெய்வங்கள் என் வீட்டில் வந்து இருக்கிறது போல் இருந்தது. அவ்வளோ ஒரு அம்சமாக, அவ்வளோ ஒரு தெய்வ கடாட்சமாக இருந்தது வீடு. பௌர்ணமி நாளில் நான் வந்து இந்த சிலையை வாங்கினதுலேருந்து இந்த பௌர்ணமி நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைஞ்ச பௌர்ணமியில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுக்கு வேண்டி வாங்கினதுமே நான் வந்து செய்யாமல் இதை அப்படியே சும்மா பூஜை ரூமில் மட்டும் ஒரு தட்டத்தில் வச்சு வச்சுருந்தேன். ஆனால் பௌர்ணமி நாளில் தான் நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு நம்ம வீட்டில் இவங்களை வந்து அழைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணேன். நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு அவங்களுக்கு அபிஷேகமெல்லாம் செஞ்சுருக்கிறேன். அடுத்து குங்குமம் அபிஷேகம் முடித்ததும் அதே போல் நெத்தியில் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு தீப ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்களை நம்ம எப்படி பூஜை அறையில் வைக்கிறதுங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். இப்போது இது மாதிரி ஒரு தட்டம் எடுத்துக்கோங்க. இல்லை தட்டம் இல்லை அப்படின்னா நான் அடுத்து வந்து காட்டுவேன் பாருங்கள். ஒரு சின்ன ரெண்டு தட்டம் வச்சுருப்பேன். அந்த ரெண்டு தட்டத்தில் வச்சு கூட நம்ம அப்படியே வைக்கலாம். இல்லை இது மாதிரி நம்ம வீட்டில் பெரிய தட்டமாக இருக்குது அப்படின்னா அந்த பெரிய தட்டத்தில் இது மாதிரி நம்ம வந்து சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு நடுவில் வந்து ஸ்வஸ்திக் போட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுடலாம். வச்சு விட்டு நான் இது மாதிரி ரெண்டு சின்ன தட்டை எடுத்துக்கிட்டேன். அந்த சிலைகளுக்கு ரொம்ப அமைப்பாக இருக்கக்கூடிய தட்டமெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். யதார்த்தமாக தான் அந்த தட்டமெல்லாம் நான் வாங்கினேன். அந்த கும்பகோண பாத்திரக்கடைன்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய பித்தளை ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல, பாத்திரங்கள்லாம். அப்போ எதுவுமே வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருந்தது. தட்டே சூப்பராக இருந்தது. இப்போ அந்த தட்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வச்சு விட்டுக்கிறேன். இப்போது அந்த தட்டத்தை நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் அளவுக்கு நான் வந்து பச்சரிசியில் வந்து மஞ்சள் தடவி அச்சதை போட்டு வச்சுக்கிறேன். எப்போதுமே நம்ம எந்த தெய்வங்களை வச்சாலும் இது மாதிரி அரிசியில் வச்சு நம்ம வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறையா செல்வத்தை நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா காயின் வச்சுட்டு அந்த காயின் மேலே நான் வந்து ஒவ்வொரு தெய்வங்களையும் அமர வச்சிட்றேன். விநாயகப் பெருமானையும் எடுத்து வச்சுட்டேன், லட்சுமி தாயாரையும் எடுத்து வச்சுட்டேன். எவ்வளவு அமைப்பு, எவ்வளவு ஒரு அம்சம் இந்தவங்க ரெண்டு பேரும் பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாங்க. அதாவது இந்த அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு அழகாக இருந்தாங்க. ரொம்ப பளபளன்னு ரொம்ப அம்சமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் விநாயகப் பெருமானுக்கு அழகாக வந்து மஞ்சள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி இந்த மாதிரி தட்டத்தில் வச்சு வைக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி ரெண்டு தட்டை குட்டியூண்டு தட்டை வாங்கி அதில் அச்சதை போட்டு அது மேலே காயின் வச்சு நம்ம அவங்கள வந்து இப்படி உட்கார வச்சு அழகாக எடுத்து பூஜை ரூமில் வச்சிடலாம். தினமும் நாம் வந்து எப்போதும் போல் வழிபட்டுகிட்டே வரலாம். வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம இவங்களுக்கு இதே மாதிரி அபிஷேகமெல்லாம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லது. உங்களால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க. செய்ய முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ லட்சுமி தாயாருக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டேன். அவங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தொழிலேயே நான் வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து அலங்காரமெல்லாம் செஞ்சேன். அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் செய்கிறது இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தெய்வங்களுடனே நம்ம பேசிட்டு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. பழக அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டேன். அடுத்து நான் வந்து பூ வச்சு விட்டுக்கிறேன். அடுத்து உதிரி பூக்களை போட்டு விட்டுட்டு விநாயகப் பெருமானுக்கு பிடிச்ச அருகம்பல் கொஞ்சம் எடுத்தாந்து அவங்களுக்கு முன்னாடி நான் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசையில் மேலே உட்கார வச்சு தான் அவங்களுக்கு அபிஷேகமெல்லாம் அழகாக செஞ்சேன். அதுக்கப்புறம் ரெண்டு தெய்வங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அச்சதை போட்டு விட்டுக்கிறேன். எந்த தெய்வங்களுக்கு நாம் வந்து அபிஷேகம் செஞ்சாலும் சரி, பூஜைகள் செஞ்சாலும் சரி, அச்சதை போட்டு செய்யுங்க. அது வந்து நம்மளுக்கு முழு பலனை கொடுக்கும்.
இவங்களை வந்து எந்த திசையில் வச்சு நம்ம வந்து அபிஷேகமெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே கேட்பீங்க. கிழக்கு அல்லது வடக்கு இந்த ரெண்டு திசையில் வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு திசை பார்த்தீங்க அப்படின்னா வடக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வளமான வாழ்க்கைக்கு வடக்கு திசையில் வச்சு நம்ம ஒவ்வொன்றும் பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. நான் வந்து வடக்கு திசையில் வச்சு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அபிஷேகமெல்லாம் செய்கிறேன். இப்போ ரெண்டு தெய்வங்களுக்கும் சாம்பிராணி காட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஊதுபத்தியில் ஆராதனை எடுத்துக்கிறேன். அடுத்து நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பூஜை அறை டூர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அடுத்த பதிவாக நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே என்னுடைய பூஜை ரூமை பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ரூம் கிடையாது, செல்ஃபில் தான் வச்சுருக்கேன். அப்படியே அத்தனை தெய்வங்களும் நிறைஞ்சு இருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த வீடியோ பிடிக்கும். நிறைய விஷயங்கள் அதில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்த பதிவாக நான் உங்களுக்கு முழு பதிவாக நான் கொடுக்குறேன். அடுத்து பத்தியில் வந்து ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தீபத்துலேயும் ஆரத்தி எடுத்துக்கிறேன். இப்போ இவங்களுக்கு தீபதூபமெல்லாம் காட்டிட்டேன். இப்போ இவங்களை எடுத்துக்கொண்டு போய் நம்மளுடைய பூஜை அறையில் வச்சுட்டு இவங்களுக்கு நெய்வேத்தியமாக கொஞ்சம் தண்ணியும் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸு எதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு முன்னாடி வச்சுடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு டம்ளரில் பால் கூட வச்சுருங்க. வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க. நானும் இப்போ வேண்டிக்கிறேன், எனக்கு எல்லா செல்வ வளங்களையும் நிறைஞ்சு கொடுத்த இந்த முன்முதல் கடவுளான விநாயக பெருமானுக்கும் லட்சுமி தாயாருக்கும் என் நன்றியை மனதார சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருடைய வீட்லேயும் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் எல்லார் வீட்லேயும் செல்வ வளங்கள் நிறைஞ்சு இருக்கணும்னு மனதார வேண்டி இந்த பூஜையை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.